நுரையீரல் கிரேவிக்கு 600 கிராம் நுரையீரலை 5 முறை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஒரு குக்கரில் போட்டு 150 கிராம் வெங்காயம், 150 கிராம் தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ பெரிய டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி 4 விசில் வச்சு நம்ம இறக்கிக்கலாம். கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 பூண்டு, 2 இன்ச் அளவு இஞ்சி லேசாக வதங்கின பிறகு 2 ஸ்பூன் கொத்தமல்லி, அதுவும் வதங்கின பிறகு 1/2 ஸ்பூன் சீரகம், இப்போ 2 சில்லு தேங்காவை துருவி போட்டுக்கோங்க. 10 வத்தலையும் போட்டு பொன்னிறமாக இது மாதிரி நல்லா வறுத்து நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு கடையில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை, 3 கிராம், 100 கிராம் வெங்காயம், 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா இந்த அளவுக்கு வதக்கிடுங்க. கொத்தமல்லி புதினாவையும் போட்டு லேசாக கிண்டி விட்டு இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம ஊற்றிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இது மாதிரி வதங்கின பிறகு இப்போ நுரையீரலில் போட்டு திரும்பவும் 2 விசில் வச்சு இறக்கிக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா சுவையாக மணமாக நுரையீரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.